இருப்பாங்க. முகம் சொல்றதுல வாய், மூக்கு, கண்ணு. இது வாய்க்கும் வயிற்றுக்கும் ஒரு லிங்க் இருக்கு, எப்பவுமே இருக்கும். இருக்கா இல்லையா சார்? எந்த டிராபிக் ஜாம் இருக்காது சார்? பைபாஸ்ல போட்ட உடனே சல்லுன்னு போயிருவேன் வயிற்றுல. எங்கேயாவது சிக்னல் நல்லா இருக்கா? டிராபிக் கான்செப்ட் யாரா இருக்காங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இந்த வாய்க்கும் வயிற்றுக்கும் ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நோய்க்கும் இந்த வைத்தியம் சொல்ற நோய்க்கும் இந்த வாய்க்கும் ஒரு லிங்க் இருக்கும். டாக்டர் என்ன பண்றாரு, ஃபீவர்னு வரும்போது என்ன பண்றாரு, டாக்டர் கிட்ட சொல்லி டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க இல்லையா? இருக்குல்ல சார், வயிற்றுல ஒரு கோளாறு வரும்போது, உதாரணத்துக்கு கல்லீரல் இதெல்லாம் பாதிச்சிருக்கும் போது கண் இதுவாகுது இல்லையா? அந்த மாதிரி இந்த உறுப்புகளுக்கும் இந்த உறுப்புகளுக்கும், ஏன்னா ரெண்டு ஆறுங்கிறது ஒரு திரிகோணமா இருக்கிறதால அதுக்கு ஒரு லிங்க் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, காதுக்கும் கிட்னிக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். எப்படி காது எப்படி இருக்கு, அதே மாதிரி தான் கிட்னி இருக்கும். அதே மாதிரி இந்த மனோபலம் சொல்றோம் இல்லையா, மனோபலம், மனோபலத்துக்கும் இந்த கிட்னிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. பயப்பட்டா யூரின் வந்துடும். நிறைய படத்துல வடிவேலுக்கு வந்திருக்குல்ல சார், பொண்ணு பார்க்க போகும்போது திடீர்னு ஐஜி வந்துருவாரு, பார்த்தீங்கன்னா அப்படியே யூரின் போயிடுவாரு. ஏன்னா அந்த பயத்துக்கும் இதுக்கும் ஒரு இது இருக்கு. அதே மாதிரி யார் யாரெல்லாம் கோவப்படுறாங்களோ அவங்க கிட்னி பாதிக்கும், யார் யாருக்குலாம் கிட்னி பாதிக்கோ அவங்க அதிகமாக கோவப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு லிங்க், இந்த திரிகோண பாவங்கள் என்பது ஒன்றுக்கொன்று ஒரு லிங்காகவே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சார். அதனால இந்த மூணு இந்த பாவத்தை நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம்னா, இந்த பாவத்தை தானம் சொல்லலாம். தர்மம், கர்மம், காமம், மோட்சம் அப்படின்னு மூணு பிரிவா பிரிக்கலாம். இது சமஸ்கிருத வார்த்தை. தமிழ் வார்த்தை எடுக்கும் போது பொருள், இன்பம், வீடு. வீடுங்கிறது நம்ம வீடு இல்லை சார், மேல இருக்கிற வீடு சார். இந்த மாதிரி இந்த நாலு செக்ஷன், இந்த 12 பாவத்தை 4, 8, 12 சார். மோட்சஸ்தானம், டைம் சரி, பிரிவா பிரிச்சிட்டோம். அகம் சார்ந்தது, புறம் சார்ந்ததுன்னு. அகம் சார்ந்த பாவத்தை ரெண்டு பிரிவா, அதாவது 1, 5, 9, 3, 7, 11, அதுக்கப்புறம் புறம் சார்ந்த 2, 6, 10, 4, 8, 12. இந்த திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ரூல் இது. இந்த ரூல் வச்சுதான் நம்ம நகர ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரூல, திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்ததுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, 1வது வீடும் 5வது வீடும் 9வது வீடும் வெவ்வேறு காரணங்களை வைத்திருந்தாலும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரே காரகம் தான். 1வது வீட்டோட காரகத்தை நீங்க எதையும் அனுபவிக்கும் யோகங்கிற ஒரு காரகத்தை விஷயத்தை பாருங்களேன். நீங்க எதையும் அனுபவிக்கும் யோகம்னா எங்க ரொம்ப என்ஜாய்மெண்டா ஒருத்த மனுஷன் இருப்பான் சார், எந்த பாவத்தோட காரகத்துல உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5வது பாவத்துல காரகத்துனா காதல், கலை, பொழுதுபோக்கு, விளையாட்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனசு லைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மரபு, ஆராய்ச்சி, உயர்கல்வி, தெய்வீகம், இறை வழிபாடு, இந்த மாதிரி விஷயத்துல தான் இது சிற்றின்பம் சொல்லுவோம், இதை பேரின்பம் சொல்லுவோம். ஒரே காரகம் தான், ஆனா வந்து என்ன பார்த்தா கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறோம் அவ்வளவுதான். அதே மாதிரி 1வது வீட்டு தனித்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கலை அப்படின்றது தனித்தன்மை தான். கலை கலைஞர்கள் சொல்றோம் இல்லையா, நடிகர்கள் சொல்றோம் இல்லையா, இசையமைப்பாளர் சொல்றோம் இல்லையா, பாட்டு எழுதுறவன் சொல்றோம் இல்லையா, இவங்க எல்லாம் கலைத்துறையில வந்துருவாங்க. இந்த கலைத்துறையில அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு தனித்தன்மை, தனி முத்திரை இருக்கும். ரஜினிகாந்தோட ஸ்டைல் மாதிரி கமலஹாசனால பண்ணவே முடியாது. கமலஹாசனோட ஒரு யதார்த்த நடிப்பு மாதிரி ரஜினிகாந்தால பண்ண முடியாது, இருக்குல்ல, அதுதான் கலைன்னு சொல்றோம். அப்ப இந்த தனித்தன்மை என்பது மெருக இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த கலைகள். அதே மாதிரி தெய்வீகம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு கலை சார்ந்த வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். கிட்டத்தட்ட இந்த ஒரே பாவம். அதே மாதிரி 2, 6, 10 கர்மஸ்தானம் சொல்ற, கர்மம்னா பொருள், கடமை. கர்மம் அப்படின்னா கடமைன்னு அர்த்தம் சார், பொறுப்புன்னு அர்த்தம் சார்.
கர்ம வீரர் காமராஜர் சொல்றோம் இல்லையா, கடமை தவறாதுன்னு சார் சொல்றாரு இல்லையா. 2:10 அவரே பயந்துட்டாரு சார், 2:07 தான் சார் ஆகுது, இன்னும் 3 இருக்கு சார். கடமை அப்படிங்கிறது இந்த பொறுப்பு கடமை அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் வரக்கூடியது. இதெல்லாம் எதை நோக்கி வரக்கூடியதுன்னா, இது வந்து பொருளாதாரத்தை புற வாழ்க்கையில வரக்கூடியது. அகம் சார்ந்த பாவங்கள் 1வது பாவத்தை முன்னிறுத்தி வரக்கூடியது. அகம் சார்ந்த பாவங்கிறது சென்டிமெண்ட், புறம் சார்ந்த பாவங்கிறது லாஜிக். அவரே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, சென்டிமெண்டா வேற நிர்வாகம் வேற. நிர்வாகம்ங்கிறது இந்த ஏரியா, இது நிர்வாகம் இல்லாம ஒரு யதார்த்தமாக ஒரு சென்டிமெண்டாக பழகுதல் இந்த வீடு. அப்ப இந்த 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12, 4 குரூப்பா நம்ம பிரிச்சுக்கிறோம். இதுல என்னன்னா, திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது. உதாரணத்துக்கு மேஷத்துல ஒரு கிரகம் 10 டிகிரியில இருந்தா என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரத்துல இருக்கும் சார் சொல்லுங்களேன். என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் மேஷத்துல ஒரு கிரகம் 10 டிகிரியில இருந்தா அஸ்வினி நட்சத்திரத்துல கேதுவோட நட்சத்திரத்துல சனியோட உபநட்சத்திரத்துல இருக்கும். மேஷத்துல 10 டிகிரியில் ஒரு கிரகம் தான். அதே சிம்மத்துல 10 டிகிரியில் இருந்தாலும் அதே நட்சத்திரம் தான், கேது நட்சத்திரம் தான், சனி உபநட்சத்திரம் தான். அதே நேரத்தில் நீங்க தனுசுல 10 டிகிரியில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதே கேது நட்சத்திரம் தான், சனி உபநட்சத்திரம் தான், பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ ஒரு கிரகம் மேஷத்திலையும் சிம்மத்திலையும் தனுசுலையும் ஒரு கிரகம் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பாகையில் இருக்கும் போது அது நட்சத்திரங்கள் மாறல. மேஷத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்கோ அதே நட்சத்திரம் தான் சிம்மத்துல இருக்கு தனுசுலையும் இருக்கு. நட்சத்திரத்துட்ட பேர் தான் வேற, அதிபதி ஒண்ணுதான், கரெக்டா சார். மேஷத்துல இருக்கிற நட்சத்திரம் என்ன, கேது சுக்கரன் சூரியன். சிம்மத்துல அதே கேது சுக்கரன் சூரியன் தான், தனுசுல அதே கேது சுக்கரன் சூரியன் தான், ஓகேங்களா. அதனாலதான் அது இந்த மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணும் வந்து திரிகோண ராசிகள் சொல்லுவோம். அதே மாதிரி ரிஷபம் கன்னி மகரம் மூணும் திரிகோண ராசிகள். அதே மாதிரி மிதுனம் துலாம் கும்பம் மூணும் திரிகோண ராசிகள். கடகம் விருச்சிகம் மீனம் திரிகோண ராசிகள். இந்த திரிகோண ராசிகள் ஒரே தன்மை, ஏன்னா திரிகோண ராசியில் இருக்கிற நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரமா இருக்கிறதால அது ஒரே தன்மை வாய்ந்தது. மேஷத்துல ஒரு கிரகம் 10 டிகிரியில் இருந்தா என்ன பலனை தருமோ அதே பலனை தான் சிம்மத்துல இருந்தாலும் தரும், இது தனசுல இருந்தாலும் தரும், ஓகேங்களா. சரி, இப்போ ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு 12வது வீடு அந்த வீட்டை கெடுக்கும், அது நமக்கு தெரியும். அப்ப 7வது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார், 5வது வீடு கெடுக்கிற வீடு எது சார், 3வது வீடு கெடுக்கிற வீடு சார், 2வது. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் 12வது வீடு அந்த வீட்டை கெடுக்குங்கிறது நம்ம தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த 1வது வீட்டை கெடுக்கிற வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா 1, ஓகேங்களா. 6வது வீட்டை கெடுக்கக்கூடியது 5, 10வது வீட்டை கெடுக்கக்கூடியது 9. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்ததுங்கிறதால 2வது வீட்டை கெடுக்கக்கூடியது 1 மாதிரிதான் 5, 9 இருக்கும். அதனால 1வது வீட்டை கெடுக்கக்கூடியது 2வது வீட்டை கெடுக்கக்கூடியது 1, 5, 9. அதே மாதிரி 8வது வீட்டை கெடுக்கக்கூடியது 3, 7, 11. அதுக்கு முன்னாடி என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒற்றைப்படை பாவங்களும் இரட்டைப்படை பாவங்களும் ரயில் தண்டவாளம் மாதிரி 2, 1, 1, 1 கொண்டு ஜாயிண்ட் ஆவாது. அது ஒரு அணி, இது ஒரு அணி அப்படிங்கிற மாதிரி, தகம் சார்ந்த அணி, அது புறம் சார்ந்த அணின்னு. இந்த ஒவ்வொரு பாவத்தையும் கெடுக்கக்கூடிய வீடு எதுன்னா, அந்த அணி எந்த அணியில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் அணியில் இருக்கிற வீடு தான் அந்த வீட்டை கெடுக்கும். இப்ப பாருங்க, 7வது வீட்டை கெடுக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா, 7வது வீடு ஒத்தப்படையா ரெட்டப்படையானா, ஒத்தப்படை. அது கெடுக்கக்கூடியது ரெட்டப்படையாதான் இருக்கும். புரியுதா பாருங்க, ஒற்றைப்படை பாவங்கள் ஒரு அணி, ரெட்டைப்படை பாவங்கள் இன்னொரு அணி. ஒற்றைப்படை பாவத்துக்கு எல்லா ஒற்றைப்படை பாவமும் நன்மை செய்யும், நட்பு பாவங்கள். இரட்டைப்படை பாவத்தை கெடுக்கக்கூடியது ஒற்றைப்படை பாவத்திலிருந்து தான் வரணும். ஒற்றைப்படை பாவத்தை கெடுக்கக்கூடியது இரட்டைப்படை பாவத்திலிருந்து தான் வரணும், இது பொது விதி. ஆனா ஒரு ஒற்றைப்படை பாவத்தை எல்லா இரட்டைப்படை பாவமும் கெடுக்காது, ஒரு இரட்டைப்படை பாவத்தை எல்லா ஒற்றைப்படை பாவமும் கெடுக்காது. அதாவது இந்த 2வது வீட்டை கெடுக்கக்கூடியது ஒரு ஒற்றைப்படை பாவம். அது என்ன ஒற்றைப்படை பாவம்னா 1, அந்த வீட்டுக்கு 2வது வீடு 1, அப்புறம் அதனுடைய திரிகோணம் 5, 9. ஏன்னா 1 அப்படின்னால 1 தான், 5 நாள 1 தான், 9 நாள் 1 தான், 2, 3 ஒரே தன்மை வாய்ந்ததுங்கிறதால. அதுக்கப்புறம் 3, 7, 11 இந்த 2வது வீட்டை கெடுக்காது, 2வது வீட்டுக்கு நடுநிலையான பாவம். புரிதா பாருங்க சார். அதாவது என்ன கான்செப்ட்னா, ஒரு ஒன்னா எழுதிக்கிங்க, ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய 4, 8, 12 வீடுகள் கெடுதலை தரும்.
ஒரு குறிப்பிட்ட பாவத்திற்கு அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய 4, 8, 12 வீடுகள் திமியை தரும். இதை வந்து மனப்பாடெல்லாம் பண்ண வேண்டியதுல ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன் பாருங்க. அந்த பாவத்திலிருந்து வரக்கூடிய 4, 8, 12 சார். உதாரணத்துக்கு 2வது வீட்டை எடுத்துங்க, இது லக்ன பாவம்னு வச்சுக்கோங்க. இந்த 2வது வீட்டை கெடுக்க முடியுது, இந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய 4, 8, 12 1, 2, 3, 4 இந்த வீட்டுக்கு 4வது வீடுன்னா லக்னத்துக்கு 5வது வீடா வரும். இந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய 8வது வீடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த 8ங்கிறது லக்னத்துக்கு 9வது வீடா வரும். ஓகேவா? அப்புறம் இந்த 2வது வீட்டுக்கு 12வது வீடு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 1வது வீடு. அதாவது ஒரு குறிப்பிட்ட வீட்டை கெடுக்கக்கூடியது அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய 4, 8, 12 வீடுகள். அதை விரல் விட்டு என்னன்னா நமக்கு வயசாயிடும். அதனால என்னன்னா இந்த 2வது வீட்டுக்கு 12வது வீடு 1ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 2வது வீட்டுக்கு 12வது வீடுங்கிறது 1ங்கிறது யாருக்கும் தெரியாம யாருக்கா இருக்கா சார்? இல்லைன்னா நான் வந்து கிட்ட வந்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? நான் ரொம்ப காமெடியா இருப்பேன், சாரை பார்த்தா எனக்கு பயமா ஆயிடுச்சு எனக்கு. அப்படியா? என்னுடைய கிளாஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. அப்படியா? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அப்படியா? ஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி காமெடியாத்துல நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட அப்படியா ரொம்ப கண்டிப்பா இருக்காரு. இப்ப நான் அது மாதிரி இல்லை, தெரிஞ்சிடும். நானும் அது மாதிரி லேட்டா வரவங்க நானே லேட்டா வரதான் சொல்லுவேன். அப்படியா? அதனால இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 2வது வீட்டை கெடுக்கக்கூடியது 1ன்னு சொல்லிட்டு அதனோட திரிகோணங்கிறது நம்ம 1, 5, 9 எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த திரிகோணத்தை வச்சுதான் நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம கவுண்ட் பண்ணி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப 7வது வீட்டை கெடுக்கிற வீடு எதுவா இருக்கும் சார்? 2ஆ இருப்பது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சார். நீங்க 7வது வீட்ல இருந்து 4 வீடு என்னங்கன்னா 7, 8, 9, 10 அச்சா. அப்புறம் 7ல இருந்து என்னங்க 8வது வீடு வர மாதிரி 7, 8, 9, 10, 11, 12, 1, 2 ஓகேங்களா? அப்புறம் 7க்கு 12, 6 இதை விட 7வது வீடுன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு மேல இந்த திரிகோணம் ஞாபகம் வந்துடணும், 2, 6, 10 ஓகேங்களா? அதுக்கப்புறம் 8வது வீடு கெடுக்கிற வீடு எது சார்? 3, 7, 11 அவ்வளவுதான் சார். இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கலாம் சார், உங்களுக்கு 30 மார்க் சார். ஆக்சுவலா முடிஞ்சு போச்சு. நீங்க இன்னும் 10 வருஷம் படிக்கிறீங்க இந்த தேரிய, 100 மார்க் வாங்குறீங்கன்னா இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாலும் 30 மார்க் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சார். அதாவது ஒரு குறிப்பிட்ட வீட்டை கெடுக்கக்கூடியது அந்த வீட்டிலிருந்து வரக்கூடிய 4, 8, 12 அதுக்கு வந்து அப்படியே நீங்க திரிகோண வழியா பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடலாம். திரிகோண வழியா பார்க்காம நம்ம பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு வீட்டை கெடுக்கக்கூடியதுன்னா அந்த வீட்டோட ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும். உதாரணத்தை நீங்க பாருங்க, எதனா ஒரு வீட்டை சொல்லுங்க. இப்ப 2வது வீடுன்னு எடுத்தீங்கன்னா பணம், 1வது வீடு சுய கௌரவம். சுய கௌரவம் இருந்தாலும் பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியாதுங்களா. 5வது வீடு பாருங்க, பொழுதுபோக்கு, விளையாட்டு, கவர்ச்சி, காதல், இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் தான் நல்லா இருக்குமே, பணத்தை கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க 9வது வீடு ஏற்கனவே சொல்லிட்டேன், தர்மம் நான் சொல்லியிருக்கேன். தர்மம், நீதி. தர்மம்னா என்ன சார்? தர்மம் பணத்தை இழப்பதுதான் தர்மம். ஒருத்தர் சாப்பாடு போட்டுட்டு ஒரு பில்லு கொண்டாந்து டேபிள் வச்சா அது பேர் பிசினஸ். ஓகேங்களா? சாப்பாடு போட்டு எதுவும் வைக்காம கொண்டாந்து பேர் அன்னதானம் பேர். அப்ப தர்மம் என்பது தொழிலுக்கு எதிரானது தானே. சொல்லுவோம் தாட்சண்யம் தனநாசம் சொல்லுவோம். தாட்சண்யம் என்ன தெரியுமா சார்? பாவ பரிதாபம் என்பது தனநாசத்துக்கு வழிவகுக்கும். 2வது வீட்டை கெடுக்கக்கூடியது 1, 5 அதனாலதான் அதுக்கு தர்மம்னு பேரு. தர்மம்னா என்ன? கர்மத்தை கெடுப்பதுதான் தர்மம். கர்மம்னா என்ன? கடமை. கர்மம்னா ஒரு பொறுப்பு, அதிகாரம் அப்படிங்கிறது தர்மம்.
தர்மனா என்ன? எதையும் பிரதிபலன் எதிர்பார்க்காமல். ஒருத்தருக்கு பண்றதுதான் தர்மம்னு பேர். இந்த தர்மத்துக்கு கர்மத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கர்மம் என்பது கடமையை குறிக்குது சார். கடமைனா உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு புரியுதான் பாருங்க. உங்களுக்கு நல்ல சாப்பாடு, மக்களுக்கு நல்ல சாப்பாடு, வயிறார நல்ல டேஸ்டா சாப்பாடு போடணும் நீங்க விருப்பப்படுறீங்க. நல்ல டேஸ்டா சாப்பாடு போடணும், எவ்வளவு பேர் இருந்தாலும் சாப்பாடு போடுவேன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையோட லட்சியம். அன்னதானம் போட்டா முடியுமா? எத்தனை நாள் போட முடியும்? ஒரு நாள் போடலாம், ரெண்டு நாள் போடலாம், முடியுமா? இவ்விடம் சாப்பாடு இலவசம், யார் எவ்வளவு பேர் வந்தாலும் நான் சாப்பாடு போடுவேன் அப்படின்னா முடிய முடியாது. இதே நீங்க ஒரு ஹோட்டலா எடுத்துங்க, தர்மம் அதாவது தொழில் தர்மத்தோட எவ்வளவு எவ்வளவு பணம் வாங்கணுமோ அவ்வளவுதான் வாங்குவேன், நியாயமான ரேட் அப்படின்னு போட்டு பாருங்க, எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அது நீங்க தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருக்கலாம். அதுதான் கர்மம்னு அர்த்தம், கடமைன்னு அர்த்தம். இந்த கர்மம் கடவுளே என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கடவுளுடைய நோக்கம் வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் இல்ல, உலகம் சந்தோஷமா இருக்கணுங்க தான் கடவுளுடைய நோக்கமே. அதுக்கு ஏன் பசியை படிச்சாருன்னா, பசியை இருக்குதால் தான் மனுஷன் வேலைக்கு போறான். நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் முக்கியம், ஒண்ணு காற்று முக்கியம், உணவு முக்கியம். காற்று இலவசமா கொடுத்துருந்தாரு, உணவு கொஞ்சம் உழைக்கிறதுக்கு, உழைச்சாதான் உணவுங்கிற மாதிரி ஒரு மாயையை கிரியேட் பண்றாரு. சரிங்களா? அந்த வகையில் இந்த கர்மஸ்தானம் என்பது தர்மஸ்தானத்துக்கு, அதாவது இந்த தர்மஸ்தானம் என்பது கர்மஸ்தானத்துக்கு பன்னெண்டாவது விடா போகுது. சரிங்களா? இந்த நாலு கான்செப்டே என்ன பண்ணலாம், வர்ணாசிரம முறையை பிரகாரம் நீங்க பார்க்கும் போது, இது பிராமணர், இது சத்திரியர், வைசியர், சூத்திரர், நாலு கேட்டகரியா பிரிப்பாங்க. நாலுத்துக்குள்ள உங்களுக்கு வர்ணாசிரம கான்செப்ட் ஃபுல்லா வந்துடும். பிராமணர் என்ன? தர்ம நெறி சார்ந்த விஷயத்தை தொழிலா பண்றவங்க பிராமணர். சத்திரியர் என்ன? ஒரு விஷயத்தை பொறுப்பாக அடக்குமுறையோட எதிரிகளை வென்று, இல்ல நாட்டை காப்பாற்றி எதிரிகள் இருந்து காப்பாற்றி பொறுப்பாக ரொம்ப அலர்ட்டா இருக்கக்கூடிய பாவம் தான் இந்த ரெண்டாயிரம் பத்து. மூணு ஏழு பொருள் எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பொருளை இன்னொரு பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகளை சொல்லக்கூடியதான் மூணு ஏழு பதினொன்று. இதான் வைசியர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூத்திரர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பிரதிபலம் எதிர்பார்க்காம உடல் உழைப்பை மட்டுமே வச்சு பண்றவங்க சூத்திரர் அப்படின்னு பிரிக்கிறோம். இதுதான் நான் சொல்றோம், பிராமணர்கள் தலையில இருந்து பிறந்தாங்க அப்படின்னா என்ன? மூளையை மையமாக வச்சு, மூளையை மூலமாக வைத்து தன்னுடைய கடமையை, தன்னுடைய பொறுப்பை பண்றவங்க பிராமணர்கள். வயசு எது? சத்திரியர்கள் தோள்பட்டில இருந்து பிறந்தாங்க சொல்லுவாங்க. கைகளை, கைகள் பலம், சண்டை எல்லாம் போது கைகள் இருந்தாதான் பண்ண முடியும். வால் எடுத்து சண்டை போடனா கை நல்லா வலுவா இருக்கும், தோள்பட்டி நல்லா வலுவா இருக்கும். சத்திரியர்கள் பிரம்மனுடைய கைகள் இருந்து, அது மார்பில் இருந்து பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைசியர்கள் வயிற்றுல இருந்து பிறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. வயிற்றுனா என்ன? உணவு. அந்த உணவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு. சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.